ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பிளாஸ்டிக் குடம் தயாரிக்கிற தொழிற்சாலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குடம் எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த தொழிற்சாலை. அங்கே போயிட்டு என்னோடய தங்கச்சிக்கு ஒரு பிளாஸ்டிக் குடம் வேணுங்கிறதுனால அண்ணா எங்கள் கண் முன்னாடியே ஒரு பிளாஸ்டிக் குடம் தயாரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். இருமா ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு மாவு அரைக்கிற மில்லெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஒரு கோவலம் மாதிரி இருக்கும், அதிலேருந்து மாவை கொட்டி வைப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் கலர் கலரான நமக்கு என்ன கலரில் குடம் வேணுமோ அந்த கலரில் நம்ம அந்த பிளாஸ்டிக்கே அதில் போட்டுக்கிறாங்க. அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிட்டு அந்த மோல்டிங்க்கு வருது. அந்த மோல்டிங்கிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறத வந்து அவங்க அந்த மாதிரி ஷேப் பண்ணி காற்று இந்த ஒரு லெஃப்டில் காற்று ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று இருக்குது, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அது, இதை வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க. இந்த காற்று போகிறதுனால தான் இந்த குடம் வந்து நல்ல அழகான ஷேப்பாக வந்துடுது நமக்கு. ஆனால் ரொம்ப ஹீட்டாகவே இருக்குது. அதை அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டுக்கிட்டு ஆற வைக்கிறாங்க. இதுதான் கலர் கலரான பிளாஸ்டிக் குடம்லாம் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஏற்கனவே ஆர்டர் வந்ததான், ஒரே நாளில் இந்த அளவுக்கு செஞ்சிடலாம். இதுதான் நமக்கான குடம் செஞ்சு. இந்த மாதிரி ரொம்ப ஹீட்டாகவே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி அந்த குடம் ஷேப் இருக்கும் பாருங்கள், அதில் இந்த மாதிரி தான் நமக்கு குடம் தயாரித்து கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய்.